திருச்சி வானாம்பட்டறையில வந்து ஒரு வேட்பாளருக்கு பதிவு செய்யற வாக்கு இன்னொருத்தருக்கு வந்து போகுது அப்படின்ற ஒரு அது மாதிரி போகும் தான் இந்த இந்திரத்தில் இருக்கிற பிரச்சனை. வட இந்தியாவில் நீங்கள் பாராளுமன்ற தேர்தல் இல்லை, வட இந்திய தேர்தலில் நீங்கள் பாருங்கள், மாநில தேர்தலெலாம் சின்ன பசங்க தலை எழுதிக்கிட்டு போவோம் பெட்டியை, இப்போ சக்கரத்தில் எடுத்துப்பான், ஆட்டோலேருந்து எடுப்பான், ஒரு பெட்டிக்கட்டிலேருந்து தூக்கம் 300 பெட்டி எடுத்துகிட்டு போவான், பெரிய விடுதியில் தலைக்கு வச்சு படுத்து கிடப்பான். இது வந்து இது எப்படி சொல்லுங்கள், இது ஒரு ஜனநாயக கூட்டு. தேர்தல் ஆணையமே உங்களுக்கு ஒரு நாடக கம்பெனி தான். அது என்ன செய்யும், காசு கொடுக்குறாங்கன்னு தெரியும், அங்கே போகாது. அங்கே போய் இதுவரை நீங்கள் ஒரு வேட்பாளரை, பணம் கொடுக்குற வேட்பாளரை 10 ஆண்டுக்கு தேர்தல் நிற்க தடை அப்படின்னு போட்டிருந்தா ஒரு பயம் வரும், அச்சம் வரும். அது இது இல்லைன்னா காசு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு அனுமதிக்குது. சாலையில் போவர் ஒருவர் தான் அந்த பறக்கும் படை பிடிக்குதே இல்லையே, தொகுதியில் எங்கே போய் நிற்கிது, கொடுக்குறாங்களா இல்லையா, காசு கொடுக்குறாங்கல்ல, எல்லாருக்கும் தெரியுது. இப்போ ஐயா நேரு நான் வந்து 200 ரூபா கொடுத்தேன், அதிமுக 500 ரூபா கொடுத்துருக்கான்னு பேசுகிற காணொலி இருக்குது, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்குது? சில வீடுகளெல்லாம் வந்து கோவையிலெல்லாம் இங்கே வந்து இந்த கதவை என்ன போட்டு பெய்டு பெய்டுன்னு சவுத்து அந்த கதவில் எழுதி வச்சுட்டு அதெல்லாம் பார்க்குறோம், நாங்கள் பார்க்குறோம், இப்போ தேர்தல் ஆணையம் பார்க்கணுமா இல்லையா, அது தெரிஞ்சே அனுமதிக்குது. அப்போ அதனால் இது இந்த கேடுகட்ட பணநாயக முறை இருக்கிறவரை ஜனநாயகங்கிறது கேலிக்குத்து தான். சரி, இப்போ வாக்கு இன்னைக்கு வாக்குப்பதிவு செய்கிறோம், மே 2 வரைக்கும் ஒரு இடைப்பட்ட காலம் இருக்குது, இது குறித்து எல்லாரும் சந்தேகம் எழுப்புறாங்க. யார் சந்தேகம், யார் பேசுகிறா, நான் ஒருத்தன் தான் கத்திட்டு இருக்கேன். நீங்கள் என்ன பாராளுமன்றத்துக்கு 42 நாள் வச்சிங்க, நீங்கள் நினைக்கிறதானே செய்வீங்க. இந்தியாவுக்கு 7 கட்டமாக நடத்துனீங்க, ஆனால் மம்தா பானர்ஜி அம்மையாவுக்கு மட்டும் இப்படி 8 கட்டம் தானே, 8 முறையாக நடத்துனீங்க ஒரு சின்ன மாநிலத்துக்கு. இவ்வளோ பெரிய நாட்டுக்கு 7 கட்டமாக நடத்திட்டு ஒரு மாநிலத்துக்கு எப்படி 8 கட்டமாக? தெருவுக்கு ஒரு தடவை வைங்களேன், இந்த தெருவுக்கு இன்றைக்கி, அந்த தெருவுக்காரதுக்கு பைத்தியகாரத்தனமாக இல்லை அதெல்லாம் நினைக்கும்போது. இப்போது நீங்கள் தான் வாயிலேயே டிஜிட்டல் இந்தியா என்னியல் இந்தியான்னு பீத்திக்கிறீங்க, அமெரிக்கா பேசலை. ஆனால் அது வாக்குச்சீட்டு முறையில் போட்டு 50 மாகாணத்துக்கும் 50 நேர வித்தியாசம் இருக்குது, 11, 11:45, 12, 12:45, 11:30 அப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நேர அளவு மாறுது. அப்படி இருந்துமே அவன் காலையில் நேரத்துக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலையில் முடித்து கையில் அப்படியே எண்ணி அந்த இரவு முடித்து பகல் தொடங்கும் போது இவன் தான் உன்னுடைய குடியரசுத் தலைவர், இவன் தான் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா பேசணும்னு பேசிடுறான். ஒரே நாளில் முடிஞ்சிருது இல்லை. நீங்கள் வந்து இது 25 நாள் கழித்து என்றதுக்கு ஏன் April 30 வைங்க, May 2 May 1 இங்கே டிஜிட்டல் தட்டுனா கடை கடைன்னு சொல்ல போகுது, இது எதுக்கு பெட்டியை குண்டி ஒரு 25 நாள் 30 நாள் அடைச்சி வைக்கிறீங்க? அப்போவே அதில் சந்தேகம் வருது இல்லை. இனி இது முடிஞ்ச உடனே லாக்டவுன்னு ஒன்று போடுவீங்க, ஊரடங்குன்னு ஒன்று போடுவீங்க, நாங்கள் அடங்கியிருப்போம், நீங்கள் அடங்கியிருப்பீங்களா? என்னவோ நடக்குது, நாங்களும் வழி இல்லாமல் இந்த பாதையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இது எதையாவது பண்ணணுமேன்ட்டு கொடுமையாக இருக்குது. என்ன பண்ண சொல்லுங்க, இப்போ இந்த முறையை முதல்ல தேர்தல் அமைப்பு முறையிலேயே நிறைய மாற்றங்களை நம்ம கொண்டு வர வேண்டியிருக்கு. பாரதிய ஜனதாக்குலாம் ஓட்டு போடுறதுக்கு பால்டாவை குடிச்சிட்டு சாகலாம். இவர் என்னை கேட்டான், கொரோனாவை எப்படி சிமான் சமாளிக்கிறாயின்னு. பாரதிய ஜனதாங்கிற பெரும் வைரஸையே நாங்கள் சமாளிக்கிறோம், இதை சமாளிக்க முடியாதா? இவ்வாறு நாட்டையே, இந்திய நாட்டையே ஆளை கொடுத்து பிச்சைக்கார நாடு ஆக்கிட்டாங்க. வளரும் நாடு பட்டியலே நம்ம இல்லை. மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சியை நம்ம நாடு சந்திச்சிருச்சு, மீளவே முடியல, எல்லாம் முடியல. அதுக்கு காரணம் உலக வங்கி சொல்லுது, இந்த பணம் செல்லாததும் இந்த சரக்கு மற்றும் சேவை ஜிஎஸ்டி தான்டா இந்த அளவு கொண்டு விட்டுருச்சுன்ட்டு. இது ரெண்டையும் கடுமையாக எடுத்து சண்டை போட்ட ஒரே கட்சி தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி தான். அப்போ வந்து இனி இங்க அவங்க ஆளுகிற மாநிலங்கள், இன்னைக்கு அதிகப்படியான மாநிலங்களே இவங்க ஆளுகிற மாநிலங்களில் ஊழல் லஞ்சம் ஒளிஞ்சிருச்சா, கல்வியில் மேம்பட்டாங்களா, வேலை வாய்ப்பு தண்ணீர் வடைஞ்சிட்டாங்களா, தடையற்ற மின்சாரம் கொண்டு வந்துட்டாங்களா? கேளு. ஆக சிறந்த உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் வர்றாரு இங்கே ஓட்டு கேட்க, உத்தரப்பிரதேசத்தில் வெண்டிலேட்டர் இல்லாமல் எத்தனை குழந்தை செத்து போச்சு, இங்கே பாரு, தரையில் படுத்து கிடக்கிறான், படுக்கை இல்லை, மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில். அப்போது ஒரு அம்மா குளுக்கோஸ் ஏறதுக்கு ஸ்டாண்ட் இல்லை, நிறுத்தம் இல்லை, இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறா ஒரு பொம்பளை, கீழே நோயாளி, 10 நிமிஷம் வலிக்குது, இந்த கையில் பிடிக்கிறான். இவங்க வந்து பேசுறாங்க டெவலப்பை பத்தி, ஏய் 3000 கோடிக்கு வல்லபாய் பட்டேலுக்கு சிலைக்கு கீழே பிச்சைக்காரன், இதே இந்தியாவின் நில புரிஞ்சுக்க, 3000 கோடிக்கு சிலை பள்ளிக்கூடத்தில் குஜராத்தில் மாடியில் தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு, மாடியில் 18 பேர் செத்து போயிட்டான், ஒருத்தர் மேல இருந்து குதிச்ச தீக்கு போயிருந்து இறந்து போயிட்டான், தீயணைப்பு வீரர்கள் வரான், தரையில நின்று பீச்சு அடிக்கிறான், தண்ணி வீணாகுது, ஏன் அந்த தளத்துக்கு நேரம் ஏணியில இருந்து ஏன் அடிக்கல, ஏணி இல்லை, 3000 கோடிக்கு செலவைக்க தெரிந்தவர்களுக்கு 30,000 ரூபாய்க்கு ஏணி வாங்க துப்பு இல்லை. இவங்க டெவலப்பை பேசுவாங்க, இவங்க டெவலப் பண்ண தெரியுமில, காரில் இப்படி போயிட்டு இருக்கும், சிக்னலில் நிற்குது ஒரு அம்மா, ஒரு பிச்சைக்காரன் டக் 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 கதவை தட்டுறான், அது திறக்குது, கேஷ் நகிஹே, கேஷ் கேஷ் இல்லைங்குது. அவன் என்ன பண்ணுறான்,
ஒன்லி கார்டு கேஷ் கேஷ் நகி நம்ம ஐயாவோட சாதனை கேஷ்லெஸ் எக்கனமி செல்போன் பரிவர்த்தனைக்கு வாங்கினாரு செல்போன் டிரான்சாக்சன் இப்ப என்ன பண்றான் அவன் ஒரு சோழன பையில இருந்து ஒரு சோப் மிஷின் ஸ்வீப் மிஷின் எடுத்து கொடுக்குறான் அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே அட்டையை கிழிச்சு விடுது டெவலப்பு டெவலப் பிச்சைக்காரன்லாம் அவர் என்ன சொல்ற பிச்சைக்காரன்லாம் சோப் மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிற அளவுக்கு டெவலப் ஆயிட்டான் அது இல்ல பெருமக்களை டெவலப்பு பிச்சைக்காரன் சோப் மிஷின் வச்சு பிச்சை எடுப்பதல்ல டெவலப் பிச்சைக்காரனை இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குவதான் டெல்லியில மட்டும் 13,000 பிச்சைக்காரர்கள் காமன்வெல்த் போட்டியப்போ லாரியில ஏத்தி 13,000 பேரையும் ஒரே ராத்திரியில வேற இடத்துல இறக்கிட்டோம் நீ பாத்தியில ட்ரம்ப் வரும்போது இவங்க என்ன பண்ணாங்க குஜராத்ல நான் சொன்ன பைத்தியக்கார நாய்களே அந்த கல்ல வச்சு அவனுக்கு வீடு கட்டி கொடுறான்னு இந்த சுவரை எழுப்புற கல் இருக்குல்லடா அதை வச்சு வீடை கட்டி கொடுறான் அப்ப மறைப்பாங்க எல்லா சிங்கங்களையும் எல்லா தவறுகளையும் மறைத்து விடுவதுதான் இவர்கள் வேலை அதனால நான் என்ன சொல்றேன் இப்ப நாட்டே நாசமாகிட்ட இந்த ஒரு கிரவுண்ட் இடத்தையாவது விட்டு போப்பா இதையாவது எங்களுக்கு கொடுப்பா தயவு செய்து விடுப்பா உனக்கு நீ சாமியை காப்பாத்த போராடுறப்பா நான் வாழுகிற பூமியை காப்பாத்த போராடுற ஆளுப்பா நாங்க சாமி விட்டு ஓம் காளி ஜெய் காளின்னு ஜெய் ஸ்ரீராம் நாங்க இப்ப வேல் வேல் வெற்றி வேலுங்கிறாங்க காரணம் நான் தான் பல பேருக்கு நம்ம தான் வழிகாட்டி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் திமுக எல்லாத்துக்கும் நம்ம சுற்றுச்சூழலுக்கு பாசறை வச்சே பல ஆண்டுகள் இயங்கின முறை இப்பதான் சுற்றுச்சூழல் அணி சுற்றுச்சூழலை நான் உங்ககிட்ட இருந்து காப்பாத்தத்தான் அதை ஆரம்பிச்சேன் நீங்க பண்ணா அக்கிரமோ அநியாயம் எப்பா ஒரு கொடுமையான ஆட்சி முறை மக்களை எப்படியாவது ஏமாற்றுவதையே சிந்தனை அழைத்துக் கொண்டு ஆட்சி செய்தா எப்படி ரெண்டு கட்சிகளும் வெவ்வேறு இல்ல பாரதிய ஜனதா காங்கிரசும் வெவ்வேறு இல்ல திமுகவும் அதிமுகவும் வெவ்வேறு இல்ல ரெண்டும் ஒரே கட்சி தான் கட்சி வெவ்வேறையா இருக்கணும் கொள்கையில ஒரு மாறுபாடு இருக்காது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ரெண்டு எதிர்கள் கட்சின்ட்டு இல்ல அது கிடையாது கட்சி இந்த பிள்ளைகள் ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும் பாரதிய ஜனதா காங்கிரஸ் பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச் இருக்கு நாட்டை பாலிசி சேஞ்ச் கொள்கை மாற்றி ஒன்றும் கிடையாது அவன் வந்து இந்த காங்கிரஸ் வந்து கதர் கட்டின பிஜேபிக்காரன் இவன் காவி கட்டின காங்கிரஸ்காரன் ரெண்டு பேருக்கு வேற வித்தியாசமே கிடையாது அவன் கொள்கை என்னன்னு கேளுங்க தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் நாட்டை சந்தையாக்கி சீக்கிரம் வித்துட்டு கல்லா கட்டணும் அவ்வளவுதான் எல்லாம் தனியார் மயப்படுத்திடுவது தற்சார்பை பத்தி பிரதமர் பேசுறாரு இப்ப தற்சார்புன்னு நாம சொல்ற தற்சார்பு வேற அவர் எப்படி புரிஞ்சுக்கிறாரு தெரியுங்களா தற்சார்பை தனிநபர் சார்பா புரிஞ்சுக்கிட்டு அதானி வச்சுக்க அம்பானி வச்சுக்க நீ வச்சுக்க எல்லாவற்றையும் தனியார் மயப்படுத்தி கொண்டு வருது நாடு